அனைவருக்கும் வணக்கம். ஐயாவிற்கு அனைவரின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி ஐயா, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஐயாவோட பேசுறதுக்கு, கேள்விகள் கேட்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பான நேரம். இதை யூஸ் பண்ணி நம்ம ஐயாவோட பேசிக்கலாம், கேள்விகள் கேட்டுக்கலாம். தமிழ்ல கேளுங்கிறது வாய்க்கும் காதுக்கும் யூஸ் பண்ற ஒரே வெர்பா இருக்கும். இங்க நிறைய பேர் காதுக்கு தான் யூஸ் பண்றாங்க, வாய்க்கு யூஸ் பண்றது. சோ இன்னைக்கு கொஞ்சம் வாய்க்கும் கேள் யூஸ் பண்ணுங்க. தீரம் அவங்க வந்து கேள்வி ஐயாட்ட பேச விரும்புறாங்க. அவரை அன்மியூட் பண்றேன். பெரிய நாயக்கர் பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை நேத்திக்கு வேலை இருந்தது, இன்னைக்கு டியூட்டி இல்ல. உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. சரியா சரியா ஐயா, என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நம்மளோட பகவத்பவன்ல இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கவுண்டிங் நானா கற்பனை பண்ணி சொல்றேன், உண்மைதான் இருந்தாலும் சொல்றேன், ஒரு 3700 பேரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்கிற மாதிரி என்னோட கவுண்டிங். சரி, அப்ப அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் ஆன அந்த சீடர்களுக்கு நீங்க என்னையா சொல்ல போறீங்க? அதாவது நம்ம இத வந்து நிறைய பேர் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. அது நல்ல ஒரு அணுகுமுறை தான். பட் இருந்தாலும் சொல்றதுக்கு அந்த கலையையும் கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிக்கிடணும். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்துன்னா அந்த சொல்ற முறைப்படி சொன்னா தான் அடுத்தவங்களுக்கு போய் சேரும். அதை அவங்க தான் கற்றுக்கிடணும். ஏன்னா அவங்கள வந்து அவங்க யாரோட தொடர்புடையவங்களா இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க நண்பர்களோடையும் அவங்க குடும்பத்தோடையும் தான் தொடர்புடையவங்களா இருப்பாங்க ஒவ்வொருத்தரும். ஆனா அவங்க ஏற்றுக்கிடுவாங்களாங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய பொறுத்துள்ள கேஸ்ல அப்படிதான், என்னுடைய நண்பர்கள்லாம் என்னை புறக்கணிச்சிட்டாங்க. என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களும் வேற வழி இல்லாம என்னோட சேர்ந்திருந்தாங்களோடைய அதை ஒன்றும் அதை ரிசப்டிவெல்லாம் இருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம சொல்றதுக்கு விருப்பப்படுவோம். ஆனா அவங்களுக்கு நம்ம சொல்றத ஏற்றுக்கிடக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டாங்க. அதனால இப்ப நான் வந்து புது ஆடியன்ஸை தான் கிரியேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்ததெல்லாம் புது ஆடியன்ஸ் தான். அந்த ஏற்கனவே என்னோட நெருங்கிய வட்டத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதோட தூரத்துல உள்ளவங்களுக்கு தான் கொடுத்துருக்குறோம். அப்ப இது எல்லாருக்கும் உள்ள பொதுவான ஒரு இதுதான். அப்ப நெருங்கினவங்கள எப்படி இது பண்றதுங்கிறது அது எனக்கே சாத்தியம் இல்லாத ஒண்ணு. எனக்கு சாத்தியம் இல்லாத நீங்கெல்லாம் சாத்தியப்படுங்கன்னு நம்ம அட்வைஸ் பண்ணவும் முடியாது. பட் இருந்தாலும் நம்ம தெரிவிக்க வேண்டியது நம்ம கடமை. ஏதாவது ஒரு வகையில நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு என்ன உண்டுங்கிறத பார்த்துக்க வேண்டியதுதான். இப்போ நமக்கு வந்து, இப்போ அந்த காலத்துல நான் ஆரம்பிச்ச காலத்துலலாம் இப்படி யூடியூப்லாம் இந்த மாதிரி யூடியூபோ இந்த மாதிரி பப்ளிக் ப்ரோக்ராம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ யூடியூப்ல யார் வேணாலும் அவங்க கருத்தை பதிவு பண்ணி யூடியூப்ல பண்ணிடலாம். விருப்பப்பட்டவங்க அது யார் யாரெல்லாம் அவங்க லிங்க் ஆகிறாங்களோ அவங்களோட அவங்க அதை ஷேர் பண்ணிக்கிடலாம். அதனால இப்போ ஒரு மாடர்ன் ட்ரெண்ட்ல ஒவ்வொருத்தரும் அந்த நியூ ஆடியன்ஸை கிரியேட் பண்றதுக்கு அவங்களால முடிஞ்சதை பண்ணலாம். பண்ணலாம்னா அது அவங்க அவங்களுடைய அலைவரிசைக்கு தகுந்த மாதிரி நிறைய எத்தனை பேரும் இருப்பாங்க. அந்த அலைவரிசையில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்தாலே போதும். ஏதோ ஒரு கிலோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். ஐயா, உங்களோட வாழ்க்கை துணைவி அம்மா, அவங்க கிட்ட நீங்க இத பத்தி இந்த என்லைட்மெண்ட் விஷயத்தை பத்தி சொல்லும்போது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? இல்ல, அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்களுடைய பயம் எப்படி இருக்குன்னு சொன்னா, என்னைக்கு நம்மளை விட்டு இவங்க ஓடிடுவாங்களோன்ற மாதிரி ஒரு பயத்தோட தான் அவங்க என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்ககிட்ட போய் நான் வந்து ஆன்மீகத்தை சொன்னோம்னு சொன்னால் அது இன்னும் அவங்கள பயமுறுத்தலை அதிகப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். அதனால அதை பற்றி நான் பேசுறதே இல்லை. ஆனால் இருந்தாலும் காலப்போக்கில் பிறகு நான் அவங்க என்னுடைய பயணம் பண்ணதுனால அது வேற வழி இல்லாமல் நாம் என்ன பேசுகிறோங்கிறது அவங்க கேட்டு தான் ஆகணும்.
ஏன்னா மீட்டிங்லலாம் வந்து அங்கே கலந்துக்கிடுவாங்க. அதனால் எல்லா மீட்டிங்லேயுமே கலந்துக்கிடுறதுனால பிறகு மற்றவங்க கேட்குற கேள்வி பதில் சொல்கிறது, பிறகு நம்ம பர்சனலாக நம்மளை பார்க்க வர்றவங்க பேசுகிறது, நம்ம ஃபோனில் பேசுகிறது, இந்த மாதிரி இதுகளோடு அவங்க தொடர்புடையதுனால அப்புறம் கடைசியில் அவங்க நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு கிடைச்சிட்டது. அண்டர்ஸ்டாண்டிங்கு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொன்னோமோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குமே கிடைச்சிட்டு அவங்களுமே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டது. அதனால் அவங்களே சொன்னாங்க, அதாவது எனக்கு வந்து இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை, நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு இது என்னன்னு சொன்னால், யார் மேலேயுமே ஒரு பற்று ஏற்பட மாட்டாங்க. நீங்கள் சொல்லி முன்னால் வந்து எல்லாரும் மேலே ஒரு பற்றோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், இப்போ யார் மேலே எனக்கு ஒரு பற்று ஏற்பட மாட்டாங்க, அதான் எனக்கு பிடிக்கலைன்னுட்டு அது எனக்கு பிடிக்காத அம்சம்ன மாதிரி அவங்க சொல்லுவாங்க. மற்றபடி பிரச்சனையே இல்லை, நிம்மதியாக இருக்கிறேன், எல்லா பிரச்சனையும் சீக்கிரம் என்னை விட்டு போயிடுது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறேன். ஆனால் யார் மேலேயும் பற்று வர மாட்டாங்கங்கிற மாதிரி அது ஒரு டிஃபெக்டாக மட்டும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஐயா அதுக்கப்புறம் வந்து என்னோட லைஃப்ல 44 வயசு ஆகுது எனக்கு. என்னோட வயசுல இதுவரைக்கும் நான் வாழ்ந்த என்னோட அனுபவத்துல வந்து என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லா இன்ப துன்பங்களுக்கும் காரணமாவே வந்து ஒரு சக்தி தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சக்தியை வந்து நான் என்னோட அம்மாவா, என்னோட வீட்டம்மாவா, என்னோட குழந்தையா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப வந்து எல்லா விஷயத்துக்கும் அடிப்படையா வந்து பெண்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ அப்படின்னு நான் என்னோட வியூல நான் பாக்குறேன். முதல்ல பாட்டிட்ட லவ் பண்ண, அப்புறம் அம்மா கிட்ட, அப்புறம் ஒய்ஃப், அப்புறம் குழந்தைங்க, இப்படி வளர்ந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து பிரச்சனையே வந்து அங்கதான் கிரியேட் ஆகுது, சந்தோஷமும் அங்கதான் இருக்குது. அப்போ இந்த துன்பம் இல்லாம ஒரு பெண்மணியும் ஒரு பெண்மணியும், எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு மாமனார் மாமியார் மருமகள் இல்ல மனைவி நாத்தனார், இவங்களுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடியது என்ன, ஒரு பிரச்சனை இல்லாம நீங்க நல்லபடியா சந்தோஷமா சமாதானமா வாழணும் அப்படிங்கிற மாதிரி உங்க சைட்ல இருந்து நீங்க என்னையா அவங்களுக்கு சொல்றீங்க? இப்ப நாம சொல்றது வந்து யூனிவர்சல் தான், அவங்க பெண்களுக்கு ஆண்களுக்கு குழந்தைகளுக்கு நிட்டெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க மனச புறக்கணிச்சிருங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான். நீங்க என்ன போடுறீங்களா தீரம், அந்த தீரத்தோட வாழுங்கன்னு நம்ம அட்வைஸ் பண்றோம். அந்த தீரம் வந்து இன்வேரியபிளாக எல்லாருக்குமே சொல்லிடுறோம். யார் யாரெல்லாம் எடுத்துக்கிட முடியுமோ அதை எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு, அது அதில் எந்த வேறுபாடுமே கிடையாது. எனக்கு பயன்படல, உனக்கு பயன்படலைன்னு சொல்ல முடியாது. எடுத்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் பயன் கிடைக்குது. அதோட நம்ம இது வந்து யூனிவர்சலாக தான் நம்முடைய டாக் இருக்கு. செலக்ட் பண்ணி இவங்களுக்கு கொடுக்கறது அவங்களுக்கு கொடுக்கறதுங்கிற மாதிரி கிடையாது. நம்ம பகவத்வான் உள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு அப்படின்னா, அந்த ஒரு பெண்களுக்குள்ள இருக்கிற பிணக்கு கூட நல்லபடி சரியாயிடும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா? ஆமா ஆமா, எல்லாருக்குமே எல்லாருமே பெண்களும் நிறைய பேர் இதுல அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க, ஆண்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒன்றும் யாருக்குமே ஒன்றும் இதுல நான் ஒன்றும் கணக்கே போட்டு பார்க்கல. எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, பெண்களும் நல்லா இருக்கிறாங்க, ஆண்களும் நல்லா இருக்கிறாங்க. இதுல யாருமே டிஃபெக்டா இருந்த மாதிரி தெரியல, எல்லாருக்குமே ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் இருந்த மாதிரி தான் தருது. சரி சரி, நெக்ஸ்ட் நீலகண்டன் ராகேஷ் அவங்க பேச விரும்புறாங்க. நீலகண்டன் உங்களை அன்வைட் பண்றேன். ஐயாவோட பேச விரும்புறவங்க, டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க, கேள்விகள் கேட்க விரும்புறவங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் என்கிற பெர்மிஷன் இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. நீலகண்டன் நீங்க பேசலாம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா எனக்கு எனக்கு என்ன க்வெஸ்சன்னா, இப்போ நமக்கு இந்த இந்த இது பிகினிங் ஸ்டேஜில் இதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டப்போ நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும், அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் இதை கண்டுபிடிச்ச ஒரு 6 கேப் விட்டீங்க. இப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதோ ஒரு டவுட்டு வந்திருக்கும். ஸோ அப்போ எப்படி ஸ்டில் அதில் அந்த கண்டிஷனோட எப்படி இருந்தீங்க? அந்த ஒரு 6 வந்து கண்டிப்பாக நம்ம கரெக்டாக தான் போகிறோமா இல்லை கரெக்டாக போகலையான்றத ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அது எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்க ஐயா? ஏன்னா அப்போ கைட் பண்ணுறதுக்கு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. இல்லை எனக்கு வந்து நாங்கள் எல்லா ரூட்லேயும் போயிட்டு வந்ததுனால எல்லா ரூட்டை பற்றி ஒரு ஐடியாவும் நமக்கு இருந்தது. இப்போ தியானங்கள் பண்ணணும் என்னெல்லாமோ பண்ணி அதெல்லாம் பயிற்சி அந்த முயற்சிகள் எல்லாம் பண்ணதுனால நமக்கு அங்கே அது மேலே அட்ராக்ஷன் இல்லாமல் போச்சு. அதனால் இது எனக்கு புதுசாக ஒரு ஒரு சரியான ஒரு பரிமாணத்தை கொடுத்ததுனால இது வந்து, ஆனால் முன்னாலெல்லாம் சொல்ல ஏதாவது அனுபவங்கள் வந்துன்னு சொன்னால்
அந்த அனுபவங்கள் வந்து ஒரு காலம் வரைக்கும் நீடிக்கும், அப்புறம் அந்த காலத்துக்கு அப்புறம் வேற ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாதிரி எல்லாம் பல விதமான இதுகள்லாம் ஏற்பட்டது. இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்குமே வந்து இது கண்டினியூ தான் மாறுதாங்கிறத தான் வெயிட் பண்ணி பார்த்தேன். 6 மாசம் வரைக்கும் அது தாங்குதா, அது நம்ம ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டோமா? ஏன்னா நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். இந்த இது அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுனால எல்லா பயிற்சி முயற்சிகளும் ஏற்கனவே பயிற்சி முயற்சிகளில் ஒரு அட்வர்ஸ் ரிசல்ட் வந்ததுனால அதை ஏற்கனவே பெண்டிங்கில் தான் வச்சுக்கிட்டு இருந்தோம், அதை ப்ரொசீட் பண்ணாமல். இப்போ இந்த இதை ஒரு புது அணுகுமுறைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த அணுகுமுறை எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன். பார்த்ததுக்கு பிறகு அது கரெக்டாகவே இதாகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதனால் எனக்கு வந்து அதில் ஒரு டவுட்டுமே ஏற்படலை. இது எனக்கு சோதனையாக இருக்க இதாக இருக்க சரியாக இருந்த மாதிரி இல்லையே என்ன மாதிரிலாம் அப்படியெல்லாம் ஒரு இது ஏற்படலை. ஏன்னா இது வந்து நானாக அதை ஒரு கண்டுபிடிச்சதுனால மற்றவங்களுடைய உதவியும் இருந்தது. பட் இருந்தாலும் கூட அதனுடைய பரிமாணம் அதனுடைய அணுகுமுறை வந்து முழுக்க முழுக்க என்னை சார்ந்ததாகவே இருந்தது. இருந்ததுனால அது உண்மையிலே அது ரிலே பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிறத வெயிட் பண்ணுறக்காக தான் ஒரு 6 மாதம் டைம் கொடுத்து ஒரு கிரேஸ் பீரியடுங்கிற மாதிரி போட்டு அதை வச்சோம். ஆனால் அது வந்து எனக்கு அந்த நேரத்தில் எந்த விதமான குழப்பமும் ஒன்றும் ஏற்படலை. அதே நேரத்துல நிறைய பேர் இப்ப நம்ம வந்து நிறைய பேருக்கு கொடுத்தவங்க வந்து அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி ரோல் எடுக்கல. இப்ப நம்ம வந்து நம்ம டீச் பண்ற ரோலை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த ரெண்டாவது நம்ம முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்காகவே வாழ்க்கையை இது பண்ணி மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே எப்பவுமே அது ரொம்ப காலமே அப்படித்தான். இதுக்கு பிரதானமான ரோல் சொல்ல போனா 60% அதிகமாகவே ஆன்மீகங்கிற மாதிரியும் வெறும் 40%க்குள்ளதான் மற்ற வேலைகள்ங்கிற மாதிரியும் குடும்பம் இருந்து தொழில் இருந்தது இது எல்லாமே 40%க்குள்ளதான் வச்சுக்கிட்டோம். 60% ஆன்மீகங்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால் நம்ம லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ நம்மகிட்ட வந்து அணுகுமுறைக்கு வர்றவங்க நம்ம இதனால் பலன் பெற்றவங்க வந்து இந்த ரேஷியோவில் அவங்க வாழ்க்கையை அமைச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால அவங்களுக்கு வந்து சொல்ல போனான்னு சொன்னால் அவங்களுடைய மெயின் லைஃபே வந்து 60%ஆக இருக்கலாம். ஆன்மீகம் இந்த மாதிரி அணுகுமுறை வந்து ஒரு 40%ஆக கூட இருந்திருக்கலாம். அதனால அவங்கவுங்களுக்கு ஆனால் அதே நேரத்தில் அந்த பிரச்சனைகள் எப்படி சந்திக்கிறாங்க என்னங்கும் போது ஒவ்வொருத்தரும் நம்மகிட்ட கேள்வி கேட்கறது இதுகளை வச்சு தான் அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கு, அவங்களுடைய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, முன்னால் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கு என்ன மாற்றம்னு சொல்லும் பொழுதுனா அதையும் கொஞ்சம் சரி பண்ணணுங்கிறக்காக தான் அந்த ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள்ங்கிற நூலை எழுத வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் தேவையில்லை. அந்த புக்கு சிலவங்களுக்கு தேவைப்பட்டு ஏன்னா அவங்க வந்து ஞானம் அடைஞ்சிட்டோன்னு தெரிஞ்ச பிறகுமே கூட சில பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ என்ன தான் இடுறது ஞானம் அடைஞ்ச பிறகு? ஏன்னா அவங்களுடைய கண்ணோட்டத்தில் வந்து ஞானிக்கு பிரச்சனையே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் இருந்ததுனால ஞானம் அடைஞ்ச பிறகும் பிரச்சனை கண்டினியூ ஆகுதே, இந்த பிரச்சனைலாம் வந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கும் பொழுது அப்போ உண்மையிலேயே அங்கே என்ன நடக்குது, அவங்களுடைய மனம் எப்படி இயங்குது, உண்மையிலேயே ஞானிக்கும் பிரச்சனைக்கும் என்ன தொடர்புங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்து ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள்ங்கிற ஒரு புக்கு எழுத வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இப்போ அந்த புக்குனாலையும் சிலவங்களுக்கு நிறையவருக்கு பயனுடையதாக இருக்குது. ஏன்னா இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஞானி தாங்கிறத நமக்கு நாமளே உறுதிப்படுத்தோம். அடுத்தவங்கள்ட்ட நம்ம போய் அதை வந்து அப்ரூவல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு நாமளே ஞானம் அடைஞ்சிட்டோம்ங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டான்னு சொன்னால் அப்புறம் அதுக்கப்புறம் சின்ன பிரச்சனைகளில் கூட கண்டு நம்ம ஒன்றும் பெருசாக நினைக்க மாட்டோம். அது எல்லாருக்கும் உள்ளதாங்கிற மாதிரி ஒரு ஒரு சகஜ மனப்பான்மைக்கு நம்ம வந்துடுவோம். அதனால் அந்த மனப்பான்மையை ஏற்படுத்துறதுக்காக அந்த நூல் வந்து கொஞ்சம் அவசியமான நூல் தான். ஆனால் எல்லாருக்கும் அது எடுத்த அடுப்பில் அந்த நூலை கொடுக்கக்கூடாதுங்கிறக்க தான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டோம். ரொம்ப நன்றி. சரி. Thank you so much, Neelakandan. ஐயாவோட கேள்வி கேட்க விரும்புறவங்க பேச விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷன்ஸ் பண்ணுங்க. யோனி ஏதாவது கேள்விகள் வந்திருக்கான்? இது வரல சார், என்கிட்ட வரல. வரல என்கிட்டயும் ஒன்றும் வரல. எல்லாருமே ஞானிகளாகவே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆமாயா இப்போ கேட்கலாம் ஐயா நீங்க என்ன யோசிக்கிறீங்க என்னது கேட்கலாம் ஓகே இப்போ படத்தை பார்த்த உடனே யாரோ ரைஸ் பண்ணிருக்காங்க உபரிஷ் அவங்க பேச விரும்புறாங்க உபரிஷ் உங்களை அட்மிட் பண்றேன் நீங்க ஐயாவோட பேசலாம் நன்றி பாபுலால் சார் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ஐயா நல்லா இருக்கும் நீங்க எங்க இருக்கீங்க நான் துபாயில இருக்கீங்க துபாயில இருக்கீங்களா சரி ஆமாங்க ஐயா நான் கேட்க வேண்ட கேள்வியை வந்து நீலகண்டன் இப்போ கேட்டாப்ல நேற்று நைட்ல நான் யோசிச்சு பண்ணேன் நமக்கு வந்து ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் சில சந்தேகங்கள் இருந்தா நீங்க இருக்கீங்க ஜீவமணி எல்லாம் சரவணன் எல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க நீங்க அடைஞ்சப்போ எப்படி இருந்திருக்கீங்கிறத அவர் கேட்டாப்ல ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா நீங்க அதே மாதிரி நம்ம முன்னாடி ஒரு அண்ணா பேசுன மாதிரி தீரம்ன்றவங்க பேசுன மாதிரி நம்ம போய் யாருமே சொன்னாலும் அவங்க என்ன பண்றாங்க நீங்க சொன்ன மாதிரி நம்மள ஒண்ணு விசித்திரமா பாக்குறாங்க இல்லாட்டி வந்து நம்மளை விட்டு விலகி போயிடுறாங்க ஆனா வந்து யாராவது தேடுதல் உள்ளவங்கள்ட்ட மட்டும் நம்ம இது சொன்னோம்னா அவங்களுக்கு புரியுது ஆமா சோ அதனால இப்ப நீங்களும் வந்து 40 வருஷம் தேடுனதுனால உங்களுக்கு இது வந்து பிரம்மாண்டமா தெரிஞ்சிருக்கு நம்ம இத்தனை வருஷம் தேடுனது நமக்கு இப்ப கிடைச்சிருச்சுங்கிறது உங்களுக்கு பிரம்மாண்டமா தெரியுது சிலருக்கு தேடுதலே இல்லாதப்ப இதை போய் நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு மேல ஒரு இது மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவங்க வந்து அது கிடைச்சாலும் அதோட அருமை தெரியாதுன்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் அதே மாதிரி நானும் வந்து நம்மளோட அணுகுமுறையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தப்பையும் சில தடுமாற்றங்கள் இருந்தது அது ஐயாட்ட கடைசியா பேசின அப்புறம் நீங்க சொன்னீங்க ஒரு ஞான முகம் ஃபுல்லா பாருங்க இல்லைன்னா அட்டன் பண்ணுங்க ஹலோ முபரேஷ் வாய்ஸ் தடுமாறுது வாய்ஸ் கட் ஆயிடுச்சியா முபரேஷ் பண்ண முடியாதனால நீங்க வந்து வீடியோ 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 ஆஃப் பண்ணீங்க ஓகே நவ யூ கேன் டாக் இப்ப கேக்குதுங்களா ஐயா கேக்குதுயா கேக்குது சரிங்க உங்களோட புக்கெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து தடுமாற்றங்கள் இருந்ததும் என்னாச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஞான முகாமோட கன்ஃபர்மேஷன் பார்த்து பார்த்த அப்புறம் நல்ல தெளிவு கிடைச்சது அப்புறம் அதே மாதிரி இன்னும் 2-3 முகாம் நான் வந்து யூடியூப்ல பார்த்தேன் அதுல வந்து ஜீவமணி அண்ணா சொன்ன அந்த நான்யார் அப்புறம் நம்ம சரவணன் அண்ணா சொன்ன வந்து தீய பழக்கங்கள்ல இருந்து விடுபடுவது எப்படி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சது அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா இனிமேல் யாராவது வந்து நம்மள்ட்ட ஞானம்னா என்னன்னு கேட்டா ஸ்ட்ரைட்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாம ஒரு ஞான முகாம் அட்டன் பண்ணுங்க இல்ல பாருங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்குங்கிறது மாதிரி என்னோட அபிப்பிராயம் ஏன்னா நம்ம நேரடியா எடுத்தோடனே அரை செகண்ட்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண 2 நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் பண்ணா அவங்களுக்கு அதோட அருமை கூட புரிய மாட்டேங்குது ஆமா சோ அத ரொம்ப நன்றிங்க நன்றி சொல்லதான் நான் சரி சரி ரொம்ப நன்றி நீங்க இந்த ஞான வழி நடைமுறை யதார்த்தங்கள் கூட நீங்க வாங்கிடலாம் தடுமாற்றம் இருந்தது கோவப்பட்டோட என்னோட துணைவியார் நீங்க எல்லாம் ஒரு ஞானியா அவங்களுக்கு கோவம் வருதே அப்படின்னு அப்ப வந்து எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் என்னது நம்ம வந்து ஞானம் பெற்றோம் சொல்றோம் ஆனா கொஞ்சம் கோவம் வருதுன்னு சொல்லிட்டு ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து அதை வெரிஃபை பண்ண பார்த்தேன் மத்தவங்கள்ட்ட இருந்து மத்தவங்க வந்து நம்மள சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன்ல நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் அது ஐயாவோட அந்த ஒரு முழு யான முகம் பார்த்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப தெளிவாயிருச்சு ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் சரி நன்றி பொதுவா வந்து இது நம்ம ஞானம்ங்கிற வார்த்தை வந்து நிறைய பேரை டிஸ்டர்ப் பண்ணும் ஏன்னா ஞானத்துக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை அவங்க அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதனால ஞானம்ங்கிற வார்த்தையை சொல்லியாச்சுன்னு சொன்னா அவங்க அதை ஈஸியா எடுத்துக்கிட மாட்டாங்க உடனே அவங்க அப்போஸ் பண்ணி இல்ல நீ ஞானி இல்லங்கிறத உண்டு இல்லைன்னு பண்றதுக்காக முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதனால நம்ம ஞானங்கிற வார்த்தையை வந்து கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும் தகுதியான இடத்துல தான் யூஸ் பண்ணணும் இல்லைன்னு சொன்னா பேசாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இப்படி சொல்லி சும்மா ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டேன்னா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க இது எப்படி புரிஞ்சுக்கணும் பிரச்சனை எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி அணுகுமுறையை வச்சுக்கிடணுங்கிறதுல சொல்லிட்டோன்னு சொன்னா இது ஒரு பிராக்டிக்கல் லைஃப்ங்கிற மாதிரி மாறி போயிருக்கு அந்த மாதிரி ஒரு பிராக்டிக்கல் டெர்மினாலஜி நம்ம வந்தோம்னு சொன்னா இந்த மாதிரி ஞானம் லிபரேஷன்ங்கிற டெர்மினாலஜி வந்து ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கு அது நிறைய லோடடாகவும் இருக்கு அதனால அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஆமாங்கய்யா இந்த ஞானிங்கிற பேரே வந்து நம்ம ஒரு பிரம்மாண்டம் கொடுத்து வச்சிருக்கிறோம் இப்ப நானே வந்து நம்ம அணுகுமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஞானின்னா சரி அவங்க எப்பவும் அமைதியா இருப்பாங்க
அவங்க பேச்சுல எல்லாம் ஒரு எப்பவுமே ஒரு தெளிவு இருக்கும், குழப்பிக்க மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் கூட நானும் நினைச்சிருந்தேன். அப்புறம் நம்மளோட இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு புரிஞ்சது. அதனால இப்ப யாராவது என்கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா நான் உங்களுக்கு நம்ம ஞான பத்தரைங்கிற புக்க சொன்னா கூட உங்க அதுல ஞானம்னு வருதுன்னு கன்ஃபியூஸ் ஆறாங்க. அதனால கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு புக்கை மட்டும் கொடுத்தோம்னா அதுல கொஞ்சம் நார்மலா ஒரு பிராக்டிக்கல் மனுஷன் யூஸ் பண்ற அந்த வேர்ட்ஸ் இருக்கனால சரி இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு நான் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணிருக்கேன். நம்ம முடிஞ்ச அளவு கண்டிப்பா இதை எல்லாத்துக்கும் எடுத்து போலாம். ரொம்ப நன்றி. சரியா, சரி, நன்றி மகரேஷ் ஐயா. நம்ம தீரம் காரர்கள் வந்து பேசணும் விரும்புறாங்க, அன்மியூட் பண்ணுங்க. சரி சரி. ஐயா லாலையா, பாபுலாலையா, நான் வந்து ஐயா வந்து கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு தான் நான் உள்ள வந்தேன். நான் அதனால வருவேன். வேற யாராவது புதுசா கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருங்க. சந்தோஷம், கேள்வி கேட்கலாம் ஐயாட. ஐயா ஒரு கான்ட்ரவர்ஷியான ஒரு கேள்வியா, கொஞ்சம் சர்ச்சைக்குரியது கூட. சரி. நிறைய யூடியூப்ஸ் அப்படி இப்படி எல்லாம் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் உலகத்துல என்ன நடக்கு அப்படின்னு சுத்தி பார்க்கும் போது வந்து நிறைய ஒரு ஜீசஸ் கூட ஞானம் அடையல அது சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு கான்ட்ரவர்ஷியான ஒரு இது வருது. அப்போ அத பத்தி நீங்க என்னையா சொல்றீங்க? இல்லை, இப்போ அது அதெல்லாம் நமக்கு சொன்னோன்னு சொன்னால் நமக்கு உண்மையிலே அவரை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க ஞானம் அடையலைன்னு சொன்னால் அவங்க அந்த ஒரு தன்னை பற்றிய ஒரு ஒரு தைரியத்தோடு அவங்க சில ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒரு தன்னை பற்றி ஒரு நல்ல இருந்தாலே சரிதானா? அவங்க அந்த மாதிரி இருக்கப்பட்டு இருந்தாலும் அந்த காலத்து ஞானங்கள்ங்கிறது கொஞ்சம் பக்தியோட கலந்து தான் எல்லா ஞானமே கொடுத்தாங்க. அவங்க ரெண்டாவது அவங்க அற்புதங்களை காட்டுற மாதிரியும் சில இதுகள்லாம் பண்ணினாங்க. அப்ப இன்னும் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு அதிகமா இருந்தது. அதனால நம்ம வந்து பர்சனலா நம்மளை பத்தி நம்ம அதுக்கு மேல சொல்ல முடியாது. அது சரி ஐயா. இப்போ வந்து எனக்கு என்னோட அனுபவத்துல எனக்கு தோணுது அந்த ஞானம் அப்படிங்கிற வார்த்தை தான் பிரச்சனைக்குரியதா இருக்குது. அததான் எல்லாரும் கிரியேட்டிவ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையில தான் வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குதுங்கிற மாதிரி தெரியுதுயா? அதான் இருந்தாலும் நம்ம வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி தான் ஆக வேண்டி இருக்கு. வேற வழியில நம்ம எதை சொல்ல வரோங்கிறதுக்கு ஆன்மீகம் சார்ந்தவங்களோட நம்ம பேசும் பொழுது ஞானங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. ஆனா அதே நேரத்தில் எல்லாருக்கும் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல அந்த கிளாஸ் எடுக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஞானங்கிற வார்த்தையெல்லாம் தேவையில்லை. இப்ப அதே மாதிரி இந்த கவலையில் அனைத்திற்கும் தீர்வுங்கிற புக்கே வந்து வெறும் சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதுல. ஏன்னா நான் வந்து முதல்ல ஞான விடுதலைங்கிற புக் தான் எழுதினேன். எழுதும்போது அந்த நேரத்தில் வேற யாருமே நமக்கு துணைவு கிடையாது. பழைய நண்பர்களை தவிர வேற புது நண்பர்களே கிடையாது. ஞானம் அந்த ஞான விடுதலைங்கிற புக்கு தான் போய் நண்பர்களை கொண்டது. அப்படிய அதுக்கு முன்னால பழைய நண்பர்கள் மட்டும்தான். பழைய நண்பர்களை எல்லாருமே ஞான விடுதலைய ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. டோட்டலி இது ஞானமே கிடையாது, நீங்க சைக்கலாஜிக்கலா ஏதோ ஒன்று எழுதியிருக்கிறீங்க, ஞானத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி எல்லாருமே நம்ம நண்பர்கள் எல்லாம் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அதனால சரி நம்ம அவங்க தீர்ப்பையும் நம்ம மதிச்சு தான் ஆக வேண்டி இருக்கு. ஏன்னா அவங்கள தவிர வேற யாரும் நம்மகிட்ட இல்லை. இப்போ அது நேரத்தில் சரி சைக்கலாஜிக்கல்னுட்டு அவங்க ஒரு டெர்மினாலஜி கொடுத்ததுனால ஏன் இதை முழுக்க சைக்கலாஜிக்கலாகவே ஒரு புக்கை எழுதிடக்கூடாது? ஞானங்கிற வார்த்தை எதுக்கு தேவை? நம்ம ஞானங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம ஒன்றும் கிளைம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டே கொடுத்துருவோம்னு சொல்லி தான் கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுங்கிற புக்கு எழுதினேன். எழுதுன பிறகு அது போனால் அது வந்து இப்போ எல்லாருக்குமே ஞானங்கிற வார்த்தை டிஸ்டர்ப் ஆகிறவங்க எல்லாமே அந்த புக்கை படிச்சுக்குமே கூட சிலவங்களுக்கு இதாயிருது. ஞான விடுதலையில் விளங்காதது கூட கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு புக்கு படித்தா விளங்குது. அதனால் முதல் புக்கு ஞான விடுதலை, ரெண்டாவது படிக்க வேண்டியது கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுங்கிற மாதிரி கூட யாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது அப்படி தான் பண்ணுறோம். ஏன் நிறைய வெளிநாட்டு அன்பர்கள் நம்ம பகவத் பவனுக்கு வந்து நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்காங்களா? அவங்க பழையபடி அவங்க ஏதாவது உங்ககிட்ட தொடர்பு கொண்டு வேற ஏதாவது கேட்கறாங்களா? இப்போ யுஎஸ் யூகே ஆப்பிரிக்கா அங்கெல்லாம் இருந்து நிறைய பேர் நம்ம பவனுக்கு வந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க அவங்க எல்லாம். பவனுக்கு வர்றதோட நான் ஏற்கனவே திருவண்ணாமலையில நானும் முதல்ல என்ன கனெக்ட் பண்ணேன்னு சொல்லி சொன்னா இது ஃபாரினர்ஸுக்கு. ஏன்னா இது வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம சொல்கிறதுனால ஃபாரினர்ஸுக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும்னு நினச்சி
முதல் புக் எழுதும் போதே டோன்ட் டிலே என்லைட்மெண்ட்னு சொல்லி இது இங்கிலீஷ் புக் தான் எழுதுனேன், தமிழ் புக்கு கூட எழுதல, அவங்களுக்கு இப்போ சேரட்டுமேனு சொல்லி. ஆனால் அவங்க அதே மாதிரி நாங்கள் வந்து முதல்ல ப்ரோக்ராம்லாம் நடத்தும் போதும் திருவண்ணாமலையில் தான் ப்ரோக்ராம் நடத்தணும். அப்படி திருவண்ணாமலையில் ப்ரோக்ராம் நடத்தும்போது நிறைய கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 1000 மேலே கூட ஃபாரினர்ஸை சந்திச்சு அவங்ககிட்டலாம் பேச வேண்டிய இதெல்லாம் கிடைச்சி அவங்க பர்சனல் டிஸ்கஷனுக்கெல்லாம் வருவாங்க, ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. ஒரு டைம்ல கொஞ்சம் வருதும் வருவாங்க, பட் இருந்தாலும் நாங்கள் வந்து பல வருஷம் நடத்தினதுனால 2010 இருந்து இப்போ சொல்லப்போனால் போன வருஷம் தான் போகல, அது வரைக்கும் எல்லா வருஷமும் போயிட்டு தான் இருந்தோம். ஒவ்வொரு வருஷந்தோறும் அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வருவோம். இப்போ அதனால பல வருஷங்கள் போனதுனால நிறைய ஆயிரக்கணக்கான பேர் தொடர்புல இருக்காங்க. இப்போ சிலவங்க எல்லாம் கூட நம்மகிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்களே தனியாலாம் கிளாஸ் எல்லாம் எடுத்தாங்க, பட் இருந்தாலும் அவங்க என்கிட்ட தொடர்பு அதிகமாக வைக்கல. ஒரே ஒருத்தர் வந்து இஸ்ரேலில் ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க மட்டும்தான் அடிக்கடி தொடர்பு கொள்வாங்க, மற்றபடி அதிகமாக யாரும் தொடர்பில் இல்லை. ஆனால் அவங்க அவங்க நம்மகிட்ட புரிஞ்சதுக்கு பிறகு அவங்களே கிளாஸ் எல்லாம் கூட எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்க, எப்படி டீச் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஐயா போல கொடுக்கவே முடியாது. என்ன அப்படின்னா, நீங்க திருவண்ணாமலையில நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கறப்போ நீங்க சொன்னீங்க, ஞானத்தை சொல்ல போறோம், சந்தை எங்க இருக்கோ மார்க்கெட் எங்க இருக்கோ அங்கதானே வைக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலே அது ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும் அந்த, ஏன்னா பல ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து, ஆனால் அவங்க பேஸ் என்னஞ்சாலும் ரமணாசிரமத்தை பேஸ் பண்ணி வந்தாங்க ஒரு காலத்தில். பிறகு அதுக்கு பிறகு ரமணாசிரம் மட்டும் இல்லை, அங்கங்கே இது பண்ணுவாங்க. பிறகு இதே மாதிரி நிறையவருமே கூட திருவண்ணாமலையில் வந்து ஞானிகள் எல்லாருமே அங்கே ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. இந்த மூஜி நீட்டெல்லாம் கூட ஒருத்தர் அவர் உலகம் முழுசும் போயிட்டு இருப்பார், அவரும் திருவண்ணாமலையில் ஒரு 1 தங்கியிருந்து ப்ரோக்ராம் பண்ணுவார். அப்படி எல்லாருமே அந்த இடத்துல தேடி வந்து அப்படி பல ஞானிகள் வந்து கூட முகாம் பண்ணுவாங்க. அதனால நாங்களும் போய் அங்கேயுமே முகாம் பண்ணிட்டோம். ஐயா வேற அன்பர்கள் இல்லை அப்படிங்கும் போது என்னோட குவெஸ்டின் எப்பவுமே சொல்லியிருந்தேன், லாஸ்ட் எண்ட்ல வந்து தேனிசாமி ஐயா வந்து உங்ககிட்ட பகிர்ந்து கொண்ட விஷயத்தை நீங்க சொல்லுங்க. லாஸ்ட் இல்ல வேற அன்பர்கள் இல்ல அப்படினா இருக்காங்க. சரி ஐயா நீங்க கூடுங்க, அதுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வந்து தேனிசாமி ஐயா இறந்து போறதுக்கு முன்னகுட்டி உங்க ரெண்டு பேருக்கும் நடந்த உரையாடலை பத்தி சொல்லுங்க. இப்போ வேற யாரும் வராங்களா? சரி சரி. ஒருத்தர் ராம் சொல்லிட்டு ஒருத்தர் வெயிட் பண்றாங்க அவங்களுக்கு. சரி அவரு கொடுங்க. அவருக்கு ராம் உங்களுக்கு நீங்க ராம் நீங்க ஐயாவோட பேசலாம். ஐயா நான் வந்து இந்த நெட்ரிக்கன் பயிற்சி வந்து ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பண்ணலாமா ஐயா? நெட்ரிக்கன் பயிற்சியா? ஞானம் அடைஞ்ச பிற்பாடு பண்ணலாமா? ஏன்னா நான் 2 எந்த பயிற்சியுமே செய்யாமலே இருந்தேன். சரி இந்த நெட்ரிக்கன் பயிற்சி வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு 2-3 முன்னாடி. வேற யாரும் சொல்லி கொடுக்கறாங்களா? இல்ல சொல்லி கொடுக்கலையா, நானா பண்றதுதான். சரிப்பா, இருந்தாலும் அது ஒரு கைடன்ஸோட பண்ணுங்க. நீங்க பண்றதா பண்ணுங்க, கைடன்ஸோட பண்ணுங்க. அதான் பழையபடியும் அதுதான், நீங்க வந்து பயிற்சி பண்ணணுங்கிறது வந்து உங்களுக்கு மெயின் கிடையாது. ஏன்னா நம்ம லைஃபே வந்து பெரிய ஒரு பெரிய களம் தான். இந்த லைஃப்ல வந்து நீங்க நல்லா பிசிக்கலா நீங்க நல்லா ஒரு ஸ்டேட்டஸோட இருந்தீங்கன்னு சொன்னா அதுவே பலருக்கு உதவியா இருக்கும். அது போக நீங்க வந்து உங்கள்கிட்ட பிரச்சனைன்னு வர்றவங்களுக்கு எல்லாம் அந்த பிரச்சனை தீர்த்துட்டீங்கன்னு சொன்னாலே அதுவே பெரிய உதவி. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அலைவரிசையில இருப்பாங்க. நீங்க ஒரு அலைவரிசையில இருந்து பேசுறீங்க, அவங்க இன்னொரு அலைவரிசையில இருக்கும் போது மேட்ச் ஆகாது இல்லையா? அது இயற்கை தான். அது ஒன்னும் அதை நம்ம அது ஆச்சரியமா பார்க்க வேண்டியது இல்லை, அது இயற்கை தானிட்டு எடுத்துக்கிடுங்க. நீங்க அந்த அலைவரிசை கொஞ்சம் மாறுறதுக்கு, அவங்க அலைவரிசைக்கு மாறி நீங்க சொல்ல வேண்டிய கருத்தை சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க.
அலைவரிசைன்னு சொன்னா உங்க கருத்து, நீங்க ஒரு அணுகுமுறையில இருப்பீங்க ஒரு கருத்தை சொல்றதுக்கு, மற்றவங்க அவங்க கருத்துல இருப்பாங்க, அதனால ரெண்டும் மேட்ச் ஆகணும் இல்லையா, அந்த ரெண்டும் ஈக்குவல் மேட்ச் ஆகுறதுதான் அலைவரிசைன்னு சொல்றது. நம்ம வந்து மாத்திக்கணுமா, நம்மளோட இதை மாத்திக்கணுமா? அதாவது அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொன்னா தானே புரியும். இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த குழந்தைக்கு சொல்றது இருக்கு, கொஞ்சம் வயசானவங்களுக்கு சொல்றதுக்கு இருக்கு. குழந்தைக்கு சொல்ற லாங்குவேஜ்ல வயசானவங்க சொல்ல மாட்டீங்க, வயசானவங்களுக்கு சொல்ற லாங்குவேஜ்ல குழந்தைக்கு சொல்ல மாட்டீங்க. நீங்க குழந்தைகிட்ட பேசும்பொழுது உங்க டோன் எல்லாமே மாறி போயிரும்லா, ஒரு கொஞ்சல் மொழியில பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி வயசானவங்ககிட்ட போய் கொஞ்சல் மொழியில குழந்தைகிட்ட பேசுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேச முடியுமாங்களா? அப்ப அந்த அந்த தகுந்த அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய டெர்மாலஜி கொஞ்சம் மாறிக்கணும். ஆனா பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தேவையில்லை, அந்த லிபரேஷனே போதும் தானே? ஆமா ஆமா, அது கண்டிப்பா வேணுங்கிறது இல்ல, பயிற்சி உங்களுக்கு வேணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஓகே, நன்றி நன்றி. ஓகே, வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா, ஐயாவோட பேச விரும்புறீங்களா? அவர் மாத்திரலையே இல்ல, இங்க வேற முரு நிட்டு என்னதோ ஒண்ணு ஒருத்தர் போட்டிருக்கு அவரு. அவர் மலேசியாக்காரர், இப்பதான் வந்தாரு, அன்மீட் பண்றேன். முருகேஷ் ஐ திங்க். ராமகிருஷ்ணன் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, தேனிசாமிகிட்ட கடைசியா பேசினது என்னன்னு சொல்லி. ஏன்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒன்றும் கான்செப்ட் ரீதியாக அவங்ககிட்ட ஒன்றும் அப்படி ஒன்றும் கலந்துரையாடல் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய இது வந்து தியானத்துக்கு தான் அவங்களுடைய அணுகுமுறையே பயன்பட்டது, ஞானத்துக்கு அவங்களுடைய அணுகுமுறையெல்லாம் பயன்படலை. அதனால ஞான சம்பந்தமா அவங்க அவங்ககிட்ட அந்த டிஸ்கஷன்லாம் ஒன்றுமே பண்றதில்ல. அதனால அது அவங்க ஒரு ரூட்டு நம்ம ஒரு ரூட்டுங்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால வேற ஒன்னு யூடியூப்ல கூட இப்ப கூட இருக்குது, ரீசெண்டா இப்ப கூட இன்னும் அது இருக்குது அந்த கிளிப்ஸ். என்ன அப்படின்னா, தேனிசாமியை வந்து அவங்க தோட்டத்துல வச்சு சத்சங்கம் நடக்கும்போது வந்து இந்த மாதிரி இனி எல்லாமே பகவத் ஐயா தான், சாமி தான் எல்லாமே பண்ணுவாங்க, எதுனாலும் நீங்க சாமி கிட்ட கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரி, அதனால கேட்டேன். எனக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப நான் வந்து எனக்காக கூடின கூட்டத்துலதான் தேனிசாமியும் கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன், அவங்களுக்காக கூடின கூட்டத்துல நாம போய் பேசல. அதனால எனக்காக கூடின கூட்டத்துல தேனிசாமி பேசும் பொழுது நமக்கு விரோதமா அவங்க எதுன்னு சொன்னாலும் சரியா இருக்காது. அதனால அது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களும் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. மற்றபடி அவங்க சொல்ற என்ன, அவங்க சொன்ன கருத்தை நான் ஒன்னும் யாருக்குமே போதிக்கல. அது வந்து நம்ம இந்த ஞான வாழ்வின் இந்த இது ஒரு அணுகுமுறை வந்து நான்கிற உணர்வுலயே கவனத்தை வச்சுக்கிட்டதுங்கிற மாதிரி நிர்விகரப்ப தியானம் நிட்டு ஒரு தியானத்தை பத்தி சொல்லியிருக்கோம். தேனிசாமியுடைய தியானம், ஆனா அந்த தியானத்தை பண்றவங்களுக்கு நம்ம கிட்ட கூட கற்றுக்கிட்டே கூட சிலவங்களுக்கு எல்லாம் சித்துக்கள்லாம் கூட ஃபார்ம் ஆயிட்டுது அந்த இதெல்லாம் பண்றதுனால. ஆனா எனக்கு அதுல நானும் அதுதான் பண்ணேன், எனக்கு சித்துக்கள் ஃபார்ம் ஆகல, அனுபவம் தான் எனக்கு ஃபார்ம் ஆச்சுது. ஏன்னா சித்துக்கள் மேல எனக்கு எப்பவுமே ஒரு அவர்ஷன் உண்டு, அதனால அது நமக்கு அந்த அவர்ஷன் இருக்கனால சித்துக்கள் ஃபார்ம் ஆகல. அதனாலும் அந்த தியான முறைகள் வந்து தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த புக்குகளை, இப்ப அது தியானங்கிற பேர்லயே ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருக்கிறோம். அதுல தியானங்கிற புக்ல தேனிசாமியுடைய கருத்துக்களை அதுல வரும். ஆனா
ஐயா நீங்க சொன்ன அந்த மூணு தவம் வந்து வெரி அல்டிமேட்டிவ் கம்ப்ளீட்டா லிபரேஷன் ரிலேட்டட் தான். இருந்தாலும் வந்து ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுக்கு. சரி சரி ரொம்ப நன்றி. பாப்லா ஐயா என்னோட இது முடிஞ்சது, நான் மீண்டும் வருகிறேன். ஐயா அவர் கேட்டதுல ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன், தேவி சுவாமிகளோட பேசிட்டது குறிப்பிட்ட சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துட்டா கூட பீரியட் வைஸ் ரொம்ப லென்தி பீரியட் அவரோட லெட்டர்ல போடுறது, நீங்க அங்க போறது, அவர் இங்க வர்றது, அந்த மாதிரி ரொம்ப நடந்தது. ஆமா ஆமா அடைஞ்ச பிறகும் சாமியை நாம விடல, கைவிடல. அவங்க நம்ம எங்க நம்ம எங்க எங்க மீட்டிங் நடத்துறோமோ அங்கேயும் கூட்டிட்டு போயிடுவோம். ஏன்னா அவங்களுக்கும் இன்னும் அதிகமான வேலைகள் பணிகள் இல்லைங்கிறதுனால நம்ம கூப்பிட்டாலும் அவங்க வந்துருவாங்க. ஐயாவோட கேள்வி கேட்க விரும்புறவங்க பேச விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுங்க. Somebody wants to ask in English, discuss in English, that is also possible. Kindly raise, use the raise hand provision. All good. Now, Purugesh பேச விரும்புறாங்க. ஐயா வணக்கம். ஐயா எல்லாருக்கும் வணக்கம். முத ஐயா வந்து பேசிக்கிட்டு இருக்க பார்த்து இந்த பாஸ் ஆஃப் டிஸ்கஷன் நீங்கள் சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண கிளாரிட்டி வந்தோடனே நண்பர்களுக்கிட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் அந்த சேலஞ்சஸ் வந்துச்சுல, அந்த சேலஞ்சஸ் வந்து வில் பி ஃபேஸ் பை ஞான அடைஞ்சவர்கள். அந்த இனிஷியல் பீரியடில் இதுதான் முக்கியமான சேலஞ்சஸாக இருக்கும். Even in my course of time, that was challenges and doubt to create pannu. So enakku enna idea vanduchuna ipa ayyavo illa Bhagavad Mission oru chinna notes to students of Bhagavad Mission oru karuthukal edhaadu challenges indha mari challenges vandu ipdi face pannano indha karuthukala oru puthaga vadivamavo potta கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஐடியாவை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா கிளாரிட்டி வந்தோடனே இரண்டு விவேகாவும் அந்த இன்னொன்று யோ டிட்டர்மினேஷன் சன்ஸ்கிரிட் வந்துச்சு, அதுதான் ஹெல்ப் பண்ணும் நம்ம கிளாரிட்டியை. ஸோ இந்த ரெண்டும் சேலஞ்சஸ் தான் இனிஷியல் ஞானிக்கு வந்து கொஞ்சம் டவுட் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷனை வந்து பிடிச்சிக்கிறதுக்கு இந்த சேலஞ்சஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல் டூலாக இருக்கும். அதனால ஐயாவே இந்த சேலஞ்சஸ் எப்படி இருந்துச்சியான்னு நீங்க போட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் மை சஜஷன். தேங்க் யூ. சரி ஐம் டன். அவ்வளவுதான் ஐயா. சரி thank you so much ஐயா. நெக்ஸ்ட் சுவாமி ஆச்சரேஸ்வரா அவங்க பேச விரும்புறாங்க, அட்மிட் பண்றேன். ஐயா நீங்க பேசலாம் ஐயாவோட. வணக்கம். கொஞ்சம் பிரேக் ஆகி வருது, சொல்லுங்க. என்னுடைய க்வெஸ்சன் வந்து அந்த அகம்புறம் பத்தி ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைச்சிருந்தது கவனம் அட்டன் பண்ணிருந்ததுல. சரி. ஆனா நடைமுறை வாழ்க்கையில நாம லீட் பண்றப்ப சிச்சுவேஷன் வர்றப்ப பிராக்டிக்கல் சிச்சுவேஷன் வர்றப்ப பாத்தீங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியறதில்ல. அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு லைஃப்ல வரக்கூடிய ப்ராப்ளத்து கூட வந்து மிக்ஸ் ஆகி போயிடுறோமே ஒளிய.
அதுல இருந்து வெளியே வர முடியல. அதுக்கு அப்புறம் திரும்ப வெளியே வர்றோம். இது மாதிரி டே டு டே லைஃப்ல நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆஃப்டர் ஒன் டே ஆர் டூ டே த்ரீ டே கழிச்சுன்னா நம்ம வந்து அதை நம்ம ஃபீல் பண்றோமே ஒழிய. பட் அந்த சிச்சுவேஷன் வரப்ப எல்லாமே டிசப்பியர் ஆயிடுது. வாட் எவர் த இன்டலெக்சுவல் கிளாரிட்டி நம்ம என்ன ஏர்ன் பண்ணமோ லேர்ன் பண்ணமோ ஃப்ரம் குவாம்ல பிராக்டிக்கல் லைஃப் வர்றப்ப காணாம போயிடுது. என்ன என்னுடைய அனுபவத்துல சொல்ல வரேங்க எனக்கு. ஸோ இந்த நேரத்துல வந்து ஒரு பிராணாயாமமோ இல்லை தியானமோ நான் பண்றப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா என்னால ஈஸியா அதை ரிஜுவினேஷன் ஃபீல் பண்ண முடியுது. அந்த ஃப்ரெஷ்னஸும் கிளாரிட்டியும் பேலன்ஸும் வந்து சஸ்டெயின் பண்றது வந்து என்னால ஈஸியா வாட்ச் பண்ண முடியுது. இதை பத்தி நீங்க சொல்ல முடியுமா? இல்ல, நம்ம வந்து தியானங்கள் பண்ணும் பொழுது நிச்சயமா அது ஏதோ ஒரு ஃபேஸ் பண்றதுக்கு பயனுடையதான் இருக்கும். இப்ப நாம என்னன்னு சொல்லுங்கன்னா, இங்க புறத்துக்கு தியானத்தை கூட பயன்படுத்திக்கணும்னு சொல்றோம். புறத்தவங்களை மெயின்டைன் பண்றதுக்கு, புறத்தோட டீல் பண்றதுக்கு, உங்க மனசை கொஞ்சம் சலனம் இல்லாம வச்சுக்கிடுறதுக்கு பண்ணீங்களா பண்ணல? நான் என்ன டிரா பண்ணாம இருக்கறேன். அவ்வளவுதான். சரிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றி. சரி, ஓகே. அவ்வளவுதாங்க, தேங்க் யூ. ஆ சரி, ஓகே. நீங்க வாங்க, நம்ம பவனுக்கு வாங்க. இப்ப இந்த கொரோனா பீரியட் எல்லாம் முடிட்டோம். முடிஞ்ச பிறகு வந்து கூட நீங்க தங்கி இருந்து கூட போங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அவரு சுவாமி அச்சலேஸ்வரா வந்து நல்ல பழக்கவங்க ஐயா, ஏற்காடு கேம்ப்ல ரெகுலரா வந்துடுவாரு. சரி, கோயம்புத்தூர்ல இருந்து அங்கிருந்து வருவாரு. சோ இப்போ அவங்க மாதிரி எல்லாருக்குமே வந்து லிபரேஷன் ஆயிடுச்சு, லிபரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னாலே என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்ப மனசு வந்து எதுலையுமே மாட்டிக்காது, எதையுமே காமிக்காது நெகட்டிவா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் இது இருக்கு பின்னாடி. சோ நம்ம லிபரேஷன் அப்படின்னு நீங்க சொல்றதே வந்து மனசு எல்லாத்தையுமே காமிக்கும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் கேட்ச் ஆக மாட்டேங்குது. சோ நீங்க பேசும்போது சிம்பிளா அழகா அது சொல்லிட்டே இருக்கீங்க, அது எப்படி இருந்தாலும் ஓகே, அதோட போராட வேண்டாம், அது எல்லாத்தையுமே காமிக்கும் அப்படின்னு. பட் இவங்க வந்து ப்ராப்ளம்னு சொல்றது வந்து மனம் வந்து நல்ல ஷேப் மட்டும்தான் காமிக்கணும், நல்ல விஷயம் மட்டும்தான் காமிக்கணும், இமோஷனலா ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோல் உள்ள இருந்துட்டே இருக்கு அறியாம. சோ மேபி அந்த இதுதான் அவருக்கு ஸ்ட்ரகிளிங் பாயிண்டா இருந்துட்டே இருக்கு. சோ சேலத்துக்கு வாங்க ஜி, நம்ம திருப்பி மீட் பண்ணலாம் அச்சலேஸ்வரா ஜி. ஓகேங்க. அவர் வைஃப் இது அன்மியூட் பண்ணி, ஆமா அன்மியூட்ல தான் இருக்கோம். சரி இருக்கட்டும், அவரு விட்டுருவோம். பாபுலால் வரலையோ சார்? ஐயா கேக்குதுங்களா? இல்ல இல்ல, ஐ திங்க் ஐயா கேக்குங்களா? ஆ கேக்குது. அவங்க எனக்கு நல்லா பழக்கங்க, அவங்க பேசுறாங்க, மேடம் பேசுனாங்க, கரெக்டா அவங்க சொன்னது. சரி சரி. சோ அதே விஷயம் தான் அவங்க சொன்னது, கரெக்டா அவங்க பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. சரி சரி, அது கரெக்டா. நீங்க இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கீங்க? ஆமாங்க, கோயம்புத்தூர்ல நம்ம வீடு இருக்குங்க, வெள்ளிங்கிரி அடி வரும். ஓஹோ, இங்க நீங்க சேலம் சேலத்துல அங்கே இருக்கிற இங்க இருக்கிறேங்க. சரி சரி, இப்ப இப்ப நான் வெள்ளிங்கிரி அடி வர வந்துட்டேங்க. சோ அதாங்க அவங்க சொல்ல கரெக்ட் தான். சோ அந்த மாதிரி நமக்கு ஒரு நெகட்டிவ் ஒரு டேமேஜ் ஆகிற மாதிரி மெமரிஸ் டாமினேஷன் வர்றப்ப வந்து அந்த சிச்சுவேஷன் வர்றப்ப கம்ப்ளீட்டா வந்து கொலாப்ஸ் ஆயிடும். ஐ மீன்
ஐடென்டிஃபை பண்ணிடுறேன் நான் அதுல. ஸோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் வெளியே வர முடியல. அப்ப நீங்க சொன்னதை தான் திரும்பவும் வருது, நான் என்ன அப்ப ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கறதுதான் நான் மீன் பண்றேன். கரெக்ட்ங்களா? மொத்தத்துல நீங்க வந்து உங்களை ஒரு உங்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதே ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிடுங்க. ஏன்னா நீங்களே வந்து எல்லா விதமான இதுகளுக்கும் போயிட்டு வந்தாச்சு, நீங்க ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா? ஏன்னா நம்ம கடைசி வரைக்கும் அங்கே எங்கேயுமே ஓடிட்டு இருக்கிறதோட நீங்களா ஒரு முடிவுக்கு வரணும் இல்ல, முடிவுக்கு வந்தா தான் சக்சஸ் ஆகும். அது எனக்கு வந்து என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதும் சேலஞ்சா எடுக்க சொல்றீங்களா, கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுங்களா? எப்படி அது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணத சேலஞ்சா எடுத்துக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியுங்களா? இல்லை இப்போ இதான் வந்து என்னன்னா, நீங்கள் உங்களை எதோ எந்த எதுவுமே உங்களை காப்பாற்றாதுங்கிறது தான் நமக்கு அந்த முடிவுக்கு தானே வரோம். எதுவுமே உங்களை காப்பாற்றாதுங்க முடிவுக்கு வரும்போது எல்லாத்தையும் தீக்கில் போடுறது தான் கடைசி முடிவு. அது சரிங்க, முடியாயிட்டான்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃப்ரீ ஆயிடுறீங்க, அவ்வளோ உங்களுக்கு எதையுமே தூக்கி சுமக்கிறது இல்லை. சைக்கலாஜிக்கலாக வந்து எதுவுமே நமக்கு வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துடும். நம்மளை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற மாதிரி, ஏன்னா அங்கே வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசாக தான் இருக்கணும். நாம் எதையோ தூக்கி சுமந்தோம்னாலே நம்மளை ரினியூவல் பண்ணி பழமையாக தான் ஆக்கிக்கிடுறோம். அதனால் அகத்தை பொறுத்தளவில் நம்ம எப்போவுமே ஃப்ரீயாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம எந்த சுமையுமே இல்லை இருக்கணும். எல்லா ஃபிலாசபியும் தூக்கிக்கலாம் போட்டு வேண்டிய தான். ஜஸ்ட் இக்னோரிங் கண்டிஷன்ல இருக்கணும், உள்ளே எதை வேணா நல்லா இருக்கும். ஆமா, அதாவது என்னன்னா அங்க நீங்க எதையாவது தூக்கி சுமந்தாலே ஒரு நபர் அங்க கிரியேட் ஆயிடுவாரு. நீங்க எல்லாத்தையும் போட்டீங்கன்னா அப்ப நடைமுறை வாழ்க்கையில அதான்மா, அது அகம் புறம்பிட்டு பிரிக்கிற காரணமே அதுதான். இதெல்லாம் அகத்துக்கு வச்சுக்கிடுங்க, அகத்துக்கு உங்களுக்கு ஒண்ணு வேண்டாம்னு வச்சுக்கிடுங்க, புறத்துக்கு வந்து ஒரு சராசரி மனிதனா நீங்க செயல்படுங்க. அதான் சார், அதாங்க. அப்ப அதுல இருந்து வரக்கூடிய எண்ணங்கள் தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அவுட் சைட் லைஃபுக்கு. அதுல எப்படி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது, எதை எதை செலக்ட் பண்றது, எதை வர்றது? உங்களுக்கு வர்றது எல்லாமே புறத்துக்காக மட்டும் தான். நீங்க உங்களுக்கு உள்ள இருந்து வந்தாலும் புறத்துக்காக மட்டும் நீங்க எடுத்துக்கிடுங்க. அகத்துக்காகவும் எண்ணமும் வரத்தான் செய்யும். அகத்துக்காக வர்ற எண்ணம் எல்லாம் தவறான எண்ணம். அதை இக்னோர் பண்ணணும்னு சொல்றீங்களா? ஆமா, அது ஒரு தேவையில்லாதுங்கிறது புரிஞ்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா என்கரேஜ் பண்ண மாட்டீங்க. தேவையில்லாததுங்கிறது ஐயா, என்னுடைய சிஸ்டத்துல நெட் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, அதான் கொஞ்சம் பிரேக் ஆச்சு, திருப்பி வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து அக்கு ஹீலர் குமார், அவங்க பேச விரும்புறாங்க. வணக்கம், ஒரு நிமிஷம் இருங்க குமார். ஐயா சார்ஜ் பண்ணிக்கிட்டு சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இப்போ இந்த அருள் வாக்கு சொல்றதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் தனிப்பட்ட முறையில் என்ன ப்ராக்டிஸ் இருக்கா? அருள் வாக்கு சொல்றது. ஆமா, அப்படி சொல்றாங்க. இப்ப ஏன்னா நான் இப்ப நீங்க வந்து நீங்களே கூட ஐயாவே கூட இப்ப நம்ம பகவத்ல இது மிஷன்ல இருக்கிற யாரோ ஒரு நபர், அவருடைய நபர் பேசல, அவர் நான் இந்த மாதிரி நாளைக்கு ஒரு எக்ஸாம் ஒண்ணு எழுத போனா அப்படின்னு சொல்லும்போது, நீங்க ஒண்ணும் படிக்க வேணாம் வாங்க, நீங்க நல்ல மார்க் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாரு. அப்புறம் அவரு தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாரு அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு இங்க படிச்ச மாதிரி கேட்ட மாதிரியே ஒரு இது. அது இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல இப்ப நாம தனிப்பட்ட சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, அவர் நம்ம பிரச்சனை பகவத் மிஷன் தலைவர் அவர் தான். அவரு வந்து கொஞ்சம் அவரு வந்து கொஞ்சம் கெப்பாசிட்டி கூடுனவரு. அதனால அவருடைய கெப்பாசிட்டியே நம்ம அசஸ் பண்ணி சொன்ன ஸ்டேட்மெண்ட் வழியே அது நம்ம இந்த மாதிரி நம்ம அவரு சொல்றது ஆர்வடம் மாதிரி சொல்லிக்கிட்டாருன்ற மாதிரி அவரு சொல்லிக்கிட்டாரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான், என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இல்ல. அது
இல்ல அவருக்கு அவரோட கெப்பாசிட்டி கூட இருக்குது அவர் கண்டிப்பா வருவாருன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு அசெஸ் பண்ணி ஒரு அருள் வாக்கு மாதிரி சொல்றீங்க இல்லையா அசெஸ் பண்ணி சொன்னனாலயே அது அசெஸ்மென்ட் வாக்கு தான் இல்ல நீ அது சும்மா அசெஸ்மென்ட் வாக்குனே எடுத்துடுங்க அருள் வாக்குனே எடுக்க இப்ப நம்ம வந்து மன ரீதி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தா கூட சில நேரங்கள்ல நம்ம என்னன்னா சில காரணங்களால நம்மளால ஒரு கம்ஃபர்டபுளா இருக்க முடியல அது மன ரீதியா அது அகர் அகத்திலயும் சரி புறத்திலயும் சரி காரணம் என்னன்னாக்கா நம்ம எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கோம் ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துல வந்து ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு அதை நம்ம பார்க்கும்போது என்ன அப்படி இருக்கிறாங்களேன்னு ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு இது பாயிண்ட் இதனால என்ன நடக்குதுன்னா இப்ப யாரோ ஒருத்தர் வராங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைங்களா சொல்றாங்க நம்முடைய புரிதல்களை எடுத்து சொல்லியோ இல்ல நம்ம சில வழிமுறைகளை சொல்லி பண்ணி அதை கேட்டு பண்ற அளவுக்கு கூட இல்லாத லெவல்ல இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்க என்னன்னா எதனா ஒரு ஆறுதல ஒரு ரெண்டு வார்த்தை ஆறுதல ஒரு ரெண்டு வார்த்தை எதிர்பார்க்கறாங்க அதை அந்த இப்ப இவங்க வாயத்து இவங்க சொன்னாக்கா ஏதாச்சும் வந்து நல்லபடியா நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க ஆனா நம்ம சொல்லி நடக்கிறதுனாலே அதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது அது வேற விஷயம் இதுக்காக எதனா பிராக்டிஸ் இருக்குதா இது சொன்னீங்க இப்ப யாரோ ஒருத்தர் இப்ப யாரோ ஒருத்தர் எக்ஸாமுக்கு வராரு நான் எக்ஸாம் எழுத போறேன்னு சொன்னாரு அவரு ஐயா சொன்ன மாதிரி நல்ல மார்க் எடுப்ப கோப்பா அப்படின்றா அவங்க படிக்கிறாங்களோ இல்லையா அதுக்கப்புறம் விஷயம் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து ஒரு அலையன்ஸா வந்து பார்த்து 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 அலையன்ஸே செட் ஆகும் போது ரொம்ப வெறுத்து போய் வாழ்க்கையில இருந்து உட்கார்றாங்க இந்த மாதிரி புற உலகத்துல சரியான படிக்க ஒரு வெற்றி இல்லாம ரொம்ப நொந்து போய் அப்படி இருக்கும் பொழுது அந்த புற உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மனசை பாதிக்காத அளவுக்கு நம்ம ஞானம் ஞான புரிதல் மூலம் இருந்துகிட்டா கூட பட் அந்த புறத்துல சரியா வேலை நடக்கலையேன்ற ஒரு கவலை வந்து எல்லாத்துக்குமே இருந்துகிட்டு இருக்கு அது அது நம்ம நம்மளுமே என்ன பண்றோம் கேட்டா புறத்துல என்னதான் நம்ம கரெக்டா வேலை செஞ்சா கூட சில நேரங்கள்ல அது சரியான படி சக்சஸ்ஃபுல்லா நடக்கலன்னு போது நம்மளுக்கே கூட கொஞ்ச நேரம் லைட்டா ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுது நம்மள அந்த மாதிரி இருக்கும்பொழுது இப்ப சாதாரணமா ரொம்ப லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம வந்து இந்த மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய இந்த நம்மளுக்கு அந்த மாதிரி ஏன்னா கெப்பாசிட்டியை நம்ம கெப்பாசிட்டியை உங்க நீங்க தான் சொல்லணும் ஏன்னா கெப்பாசிட்டியை வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்ல முடியுமா ஒரு ஒரு நம்ம நம்ம சொன்னாலே நடக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஆங்கிள் கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சொன்னாலே நல்லபடியே நடக்குங்க நம்ம ஸ்கோப்புக்கு அது மாதிரி என்ன தெரிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்ல அதாவது நீங்க என்கரேஜ்மெண்ட் வேர்ட்ஸ் கொடுக்க வேண்டிய நம்மளுடைய கடமை தான் என்கரேஜ்மெண்டா ரெண்டு வார்த்தை சொல்றதுல தப்பு இல்லை ஆனா அது வந்து பலிக்கணும் எதிர்பார்க்க கூடாது உண்மையிலேயே அருள்வாக்கு சொன்னாலுமே அருள்வாக்குல வந்து 50% தான் பலிக்குது அதனால அந்த அருள்வாக்கே உண்மையான வாக்காங்கிறது இப்போ இப்ப என்ன ஒரு எல்லாமே வந்து ஒரு இந்த வாட்ஸ்அப் எல்லாம் நிறைய இதுல வந்து ஒரு மீடியாஸ்ல ஒரு காமெடியா போயிட்டு இருந்தாக்கா இந்த ஜனவரி மாசம் 1st பிறக்கும் போது எல்லா ஜோஷியர்களுமே வந்து இந்த வருஷம் ரொம்ப அமோகமா இருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் மக்கள் செழிப்பா இருக்கும் எல்லாரும் நல்லா சொல்லி விட்டுட்டாங்க இப்ப இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கடந்த 3 மாசமா எல்லாரும் படுற அவதிக்கு அவங்களை எடுத்து எடுத்து கோட் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்றது நம்ம அருள்வாக்கு சொல்லும் போது அந்த ரிஸ்க் இருக்கும் அதுல இல்லைன்னு சொல்லல பட் ஏதாச்சும் உண்மையிலே கரெக்டா சொல்றது ஏதாச்சும் வந்து ஒரு பயிற்சி மாதிரி இப்ப நிறைய பேர் சாதாரண இருக்கிறாங்க நேரம் சொல்றாங்க அது இதெல்லாம் நடக்குது நடக்காம போறது ரொம்ப கம்மியா இருக்குது நடக்கிறது நிறைய இருக்கிறது தான் வந்து மக்கள் மத்தியில பேசப்படுறாங்க அதனால அவங்க வந்து கூட்டமும் கட்டுக்கடங்க அது மாதிரி அந்த கூட்டம் சேகரணுன்றது நம்ம நோக்கம் கிடையாது கூட்டமும் பயங்கர கட்டுக்கடங்க மாதிரி அவங்க எதுவும் பெரிய யோக பயிற்சிகள் பண்ண மாதிரி அதுல பக்தி மார்க்கத்துலதான் இருக்காங்க சாதாரணமா இருந்துகிட்டு என்ன பண்றாங்கக்கா ஏதோ ஒரு ஐயா நான் ஒரு பிசினஸ் பண்றேங்க ஐயா எனக்கு ஒண்ணுமே முடியல எதை பண்றேன் சரி நீங்க நல்லபடியா பிசினஸ் பண்ணுங்க போனாக்கா உடனே ஒரு வருஷத்துலயே வந்து நல்ல பிசினஸ் பண்ணி வந்து என்ன பண்றாரு கொண்டு வந்து பிசினஸ் நேர்மை பண்றாருன்னு தெரியாது அவர் அந்த பிசினஸ் பண்ணி கொண்டாந்து வந்து நாங்க ஐயா நீங்க சொன்னீங்க நீங்க அருள் வாக்கு கொடுத்தீங்க நல்லபடியா பிசினஸ் பண்ண எனக்கு வந்து இவ்வளவு வந்துருக்குதுங்க அந்த வாஷர்லுக்கு கொஞ்சம் காசு வச்சுங்க இந்த மாதிரினால நான் நடைமுறை வாழ்க்கையில பாத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா அந்த மாதிரி அருள் வாக்கு சொல்ற மாதிரி ஏதாச்சும் வந்து நீங்களோ இல்ல வந்து எங்களுக்கோ வந்து இந்த மாதிரிலாம் நீங்க அந்த கெப்பாசிட்டி டெவலப் பண்ணிக்கலான்ற மாதிரி ஏதாச்சும் இருக்குதா அது இல்லனக்கு அதெல்லாம் யோகா பார்த்து அது எங்கிட்ட கேட்காதீங்க அப்படின்றீங்களா ஹலோ ஹலோ சொல்லுங்க பாருங்க ஒரே நிமிஷம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா
ஹலோ சார், இப்ப பாருங்க ஐயா, நீங்க பேசுங்க யார். அதாவது நம்ம யாராவது ஒருத்தர் வந்து நம்மகிட்ட கேட்டாங்கன்னு சொன்னா நாம ஏதோ நல்ல வார்த்தைகள் சொல்றதுல தப்பு இல்ல. பட் இருந்தாலும் அதுக்காக நம்ம சொல்ற வார்த்தை எல்லாம் பழிக்கணும்னுட்டு எல்லாம் அந்த மாதிரிலாம் ஒரு கண்டிஷன் எல்லாம் பட வேண்டியதுல. நல்லதுன்னு நல்லதுன்னு சொல்றதுல எல்லாருக்குமே ரைட் இருக்கு. அந்த மாதிரி அந்த ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்து நம்ம நல்ல வார்த்தைகளே சொல்றது நம்ம கடமை. அதனால அந்த மாதிரி சொல்லிட்டு போறது போதும். அது போக வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. வேற இல்லைங்க, கேள்வி எதுவும் இல்லை. ஏன்னா ஸ்கோப்புக்கு மீறி கேள்வி கேட்டால கனெக்ஷன் ப்ராப்ளம் வருது. நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. கேள்வி கேட்டா இப்படிதான் போவோம். இது தாண்டி கேள்வி தானே, நம்ம எல்லைக்கு உட்படாத கேள்வியா இருக்கு. அவரே சொல்ற தாய்மார்களும் பெண்மணிகளும் ஒரே நேரத்துல பல விஷயங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டே செய்யறாங்க. அது நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்க மாட்டேங்குது. நமக்குன்னா எனக்குன்னே வச்சுக்கோங்களேன், அடுப்புல வேலை பாத்துக்கிறாங்க, இந்த மீட்டிங்கும் அட்டன் பண்ணிக்கிறாங்க, குழந்தைங்களை ரெடி பண்றாங்க, கணவருக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, காம்பவுண்ட பாத்துக்கிறாங்க, பக்கத்து வீட்டுல பாத்துக்கிறாங்க, அப்படி எல்லா இடத்துலயும் அவங்களோட பார்வை இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஒரு வேலைன்னா ஒரு வேலை தான் செய்ய முடியுது. மிஞ்சி போன ஒரு மூணு வேலை கான்சன்ட்ரேஷன் வச்சுட்டு வேணா ஒரு வேலையை செய்ய முடியுது. அது எப்படி அவங்களால மட்டும் முடியுது? இது அவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. இல்ல, நீங்க சொல்ற மாதிரி நடக்குது, நீங்க சொல்ற மாதிரி இருக்கு, நானும் வாட்ச் பண்ணிருப்பேன். அது அவங்களுடைய இயல்பு, அது அவங்களுடைய கெப்பாசிட்டி அது. வேணா முத்துலட்சுமி வரும்போது நீங்க கேட்க வேண்டிய கேள்வி. அவங்ககிட்ட முதல்ல கேட்டுட்டேன், அந்த அம்மாட்ட கேட்டுட்டேன். சரி ஐயா, ராம் அவங்க வெயிட் பண்றாங்க. இன்னைக்கு நமக்கு வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லாத செயல்லாம் செய்யும் போது நல்ல கவனம் இருக்கு, நல்ல சுறுசுறுப்பா இருக்கு. ஆனா வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள்ல வந்து படிப்பு, அது மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னா மட்டும் சோம்பேறித்தனமா இருக்கீங்க. அது எப்படி ஓவர் கம் பண்ணி பண்றது? இல்ல, நீங்க அதை வந்து எடுத்துடுங்க. எடுத்து செல்லதெல்லாம் வந்து நீங்க
ஒரு டைம் டேபிள் போட்டுடுங்க, டைம்ல இதை பண்றதுங்கிற மாதிரி கொஞ்சம் நீங்களா இது பண்ணிடுங்க. ஏன்னா சில இதுகள் வந்து கஷ்டம் தான், படிப்புங்கிறது நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்து படிக்கல, படிச்சுதான் ஆகணும், பரீட்சைக்காக படிக்கணும்னு படிக்கிறோம், நமக்கு நீட்டு சொல்லி படிக்கல, அதனால அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு மேகசின் படிக்கிற மாதிரி நம்ம அதை படிக்க முடியாது. ஏன்னா நம்ம படிச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டு படையப்படி நம்ம அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி நிறைய காரியங்கள் பண்ணணுங்கிற மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால சோம்பேறித்தனத்தை ஓவர் கம் பண்ண எதுவும் பயிற்சிகள் இருக்காயா? இல்ல அதான் நம்ம வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு அதுக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, முக்கியத்துவம் கொடுத்தான்னு சொன்னா ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும், அந்த எனர்ஜியை வச்சு நாம அதுல ஓவர் கம் பண்ணலாம். மற்றபடி வேற எந்த பயிற்சி பண்ணாலும் அது எப்படி நீ தெரியல, ஆனா பொதுவா நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நல்ல எனர்ஜி வரும். அதனால நீங்க அதுக்கு முக்கியம்ங்கிற மாதிரி ஒரு எனர்ஜியை கொடுத்துருங்க, அந்த எனர்ஜி மூலமா நீங்க அதை சாதிச்சுக்கணும். சரி சரி, நன்றி நன்றி. சரி பாபுலால் ஐயா, எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். அனைவரும் அனைவரும் சார்பாக ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. ஐயா வணங்குறேன், வணங்குறேன்.